வணக்கம் அண்ட் வெல்கம் டு செஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரசம் வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டையும் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. இதை நுணுக்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், கூடவே ரெண்டு பச்சை மிளகாய். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் ஒரு பாதி அளவுக்கு க்ரஷ் பண்ணா போதும். அதே மாதிரி கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பாதி அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சைட்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் மெலனை கட் பண்ணிட்டு அதில் இன்னர் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் விதையோடையே எடுத்துக்கலாம். ஒரு கால் லிட்டர் ஜூஸ் வர்ற மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. விதையோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா அரைச்சிங்கன்னா விதையெல்லாம் அப்படியே இருக்கும், அந்த பழம் வந்து நல்லா ஜூஸாக மாறிடும். ஸோ இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். விதையெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ காலிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தது கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஓட்டி விட்டுக்கலாம். ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்க மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படி கிளறி விடும்போது இந்த மிளகு சீரகத்தோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் 50 மில்லி லிட்டர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க, கூடவே 250 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாக தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்கள் கால் டீஸ்பூன் சாம்பார் பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் மசாலா டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரசம் நல்லா கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த புளி தண்ணியோட ப்ளஸ் மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு மறுபடியும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அண்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொண்ட வாட்டர்மெலன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.